இன்றைக்கி என்னோடய கிராண்ட் டாட்டர் அப்புறம்னா ஃபார் அ சேஞ்ச் வெஜிடபிள் சூப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் அவளே என் டு எட் கட் பண்ணி எல்லாமே பண்ணினா, நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தோம் கையை கையை கட் பண்ணிட்டு போகிறாள் அவ்வளோதான். அதுக்கு வேணுங்கிற சாமான் வந்து ஒரு பெரிய ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ண கேரட் அண்ட் பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல ஃபுல் க்ரீம் மில்க், ஒரு நாலஞ்சு சின்ன உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இதெல்லாத்தையும் வந்து எப்படி கட் பண்ணுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணினா, அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோஸை கட் பண்ணுறா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கையை கட் பண்ணாமல் பண்ணுறாளான்னு நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருந்தோம். அவளுக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறையா படிப்பு, வயலின், பாட்டு, டான்ஸு எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சமையலில் அவளுக்கு என்னமோ ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த 10 இயர்ஸில் அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதனால் அவளுடைய ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். இப்போ உருளைக்கிழங்கை பீஸ் பீஸாக கட் பண்ணுறான், ஆனியன் முதலியே கட் பண்ணிட்டா. இதை கட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் கேரட்ஸையும் பீஸையும் பாயில் பண்ணுறான். அப்புறம் அவளோட தோட்டத்துலேருந்தே போய் அவள் சைவ்ஸை பறிச்சுன்னு வரா, இங்கே சைவ்ஸ்னு ஒன்று அவள் வளர்க்குறான். இது கிடைக்கலன்னா நம்ம வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தாலும் வந்து போடலாம். இங்கே சைவ்ஸ் வளர்றதால யூஎஸில் அவளால் அதை இது பண்ண முடியாது. நம்ம அது கிடைக்கலன்னா ஆனியன் தாள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதை வந்து அதை வந்து கடைசியில் கார்னிஷ்காக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறா, கடைசியில் எண்டில் அந்த சூப்பில் போடுறதுக்காக. இது நல்ல வாசனையாக இருக்குது, இந்த வெங்காயத்தாள் மாதிரி தான் இருக்குது, அதோடய வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இது இங்கே கிடைக்கிறதால அவளால் யூஸ் பண்ண முடியுது. நம்ம ஊர்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நீலகிரிஸ் அந்த மாதிரி இடத்துல. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, இப்போ அது எப்படி பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டா, வெங்காயத்தை கட் பண்ணிட்டா, சைஸை கட் பண்ணிட்டா, அப்புறம் இப்போ ஃபுல் க்ரீம் மில்க்கும் எடுத்து வச்சுட்டா ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த டபுள் க்ரீம் அப்படின்னு கிடைக்கிறதுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா திக்காக இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கிறேன், அதை கடைசியில் ஆட் பண்ணுறா அதை. ஆமாம், இங்கே ஹெவி க்ரீம் அப்படின்னு கிடைக்கிறது, நம்ம ஊர்லேயும் ஃபுல் க்ரீம் கிடைக்கும். அப்புறம் வந்து அடுப்பில் வந்து வெண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு கனமான அடி கனமான பாத்திரத்தில் அதில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறா, அந்த பட்டனில் பட்டரில் நல்லா வதக்கி அது கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கின பிறகு கருப்பாகக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது மட்டும் அந்த பட்டரில் வெங்காயத்தை நல்லா கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்குறா. அதே சமயத்தில் அந்த அடுப்பில் வந்து இந்த பட்டாணி, கேரட் அது ரெண்டுத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கா, அது ஓரளவு வேகிற அளவுக்கு. இந்த ஷ்ரெட் பண்ணி வச்சுட்டுருக்கா கேரட்டை. அப்புறம் லெமன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணுமா, ஸோ 2 டேபிள் ஸ்பூன் லெமனை அந்த ஸ்க்வீசரில் போட்டு அவ்வளோவே புழிஞ்சு வச்சுட்டுருக்கா. எதுக்குமே நம்மளோட ஹெல்ப்பை கேட்காமல் பண்ணுறது அந்த குழந்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பேக்கிங் தான் பண்ணி பார்த்துருக்கேன், எதுவும் பண்ணுறா. அப்புறம் ஜாதிக்காயை வேணும் வச்சு அதில் கொஞ்சமாக திருவி அந்த வதங்குற வெங்காயத்தில் போடுறான். நம்ம லட்டு அதுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த ஜாதிக்காய் அது கொஞ்சமாக அப்படியே அந்த ஸ்க்ரேப்பரில் திருவி அதை வந்து அந்த வதங்குற வெங்காயத்தில் போடுறான். அப்புறம் ஒரு தேஜ் பத்தா வாசனைக்காக ஒன்றே ஒன்று போடுறான், அது பிச்சும் போடலாம், அவன் முழுசாக போடுறா. அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் தனியா பவுடர் போடுறான் வாசனைக்காக, ரொம்ப போடக்கூடாது இதெல்லாம், ஒரே ஒரு தேஜ் பார்த்தா. இப்போ அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு வதக்குறான், பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தா இல்லையா, அந்த உருளைக்கிழங்கி இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த வெண்ணெயில் படுற மாதிரி வதக்குறான். இதில் எண்ணெய் கிடையாது, வெண்ணெய் தான் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும். எண்ணெயோட வாசனை அந்த சூப்பில் அவ்வளோ நல்லா இருக்காது. இது நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுறா, அந்த ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கிற பட்டாணி, கேரட் இருக்கு இல்லையா, அதை தண்ணியோட தண்ணியெல்லாம் கொட்டாமல் அதையும் அதில் விட்டுடுறா. இப்போ 5 பேருக்கு சூப் பண்ணினான் இன்றைக்கி, அதனால் அவள் மொத்தம் ஒரு 5 டம்ளர் தண்ணி இருக்கிற மாதிரி அதை பார்த்துண்டா. ஸோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணணும். அப்புறம் அதை நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டை கனமான மூடியை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் திறக்கவே இல்லை, அப்படியே வச்சுடுறா. அதை நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டால் அது அப்புறம் வேணுங்கிறதுக்கு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணினான், கொஞ்சம் பெப்பரையும் திருவி ஸ்க்ரேப் பண்ணி அதில் போட்டால் போட்டுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தா இல்லையா அதையும் அதில் விட்டு நல்லா கலக்கி இன்னும் கொஞ்சம் உப்பும் போட்டால் ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சுட்டு
அதால் கொஞ்சம் சுமாராக ஆற விட்டா, ரொம்ப ஆறலை, ஆற விட்டுட்டு இந்த தேஜ்பத்தாவை எடுத்துட்டா, ஏன்னா அதை அரைச்சா அது நல்லா இருக்காது, ஃப்ளேவருக்காக தான் போட்டிருந்தா போல் இருக்கு. இந்த கறிகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறா ஹேண்ட் மிக்சரில். அரைச்சோன்னா அது திக்காகிடுறது. அதில் இன்னும் கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் வேணும்னு அவளுக்கு தோண்டியிருக்கு போல் இருக்கு, அதையும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டுட்டு, குழந்தைகள் நிறைய குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் பெப்பர் வேணும். அப்புறம் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் வச்சுருந்தா இல்லையா, ஒரு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் அதில் ஆட் பண்ணினா, ஆட் பண்ணி அவ்வளோதான். எல்லாேருக்கும் அழகாக சர்வ் பண்ணி மேலே அந்த கட் பண்ண சைப்ஸை போட்டு கொடுத்துட்டா. இது ஆக்சுவலி ஒரு ஃபுல் டின்னர் மாதிரி ஆகிடுது எங்களுக்கு, ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஏன்னா அதில் வந்து வெங்காயம் இருந்தது, உருளைக்கிழங்கு இருந்தது, பட்டாணி இருந்தது, கேரட் இருந்தது, ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தது. அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஜாதிக்காயில் வந்து பெப்பர் சால்ட் போட்டதால் அன்றைக்கி நாங்கள் டின்னரே சாப்பிட்ல, இதே டின்னராக சாப்பிட்டோம். ஒரு வாளுக்கு ஒரு பெரிய பெரிய பவுல் கொடுத்தா அஞ்சு பேருக்கும். ஸோ இந்த சின்ன வயசுலேயே ஷீ இஸ் ஏபிள் டு மேக் டின்னர் அண்ட் சர்வ் ஆல்சோ பீப்புள் அண்ட் ஷீ ஃபைன்ஸ் லாட் ஆஃப் ப்ளஷர் இன் மேக்கிங் பீப்புள் ஈட். தட்ஸ் வாட் ஐ லைக் இன் ஹர் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் அபர்ணா பேபி அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை கிராண்ட் டாட்டர்ஸ் குக்கரி ஷோ.